வணக்கம். நான் காரைக்குடி ஆன்டிக் ஷாப்லேருந்து பேசுகிறேன், மணிகண்டன் பேசுகிறேன். பழங்காலத்து சாமான்கள்லாம் அழிகிற தருவாயில் நம்ம பழசு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வாங்கி சேர்த்து விற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்து சாமான்கள் ஃபுல்லாக பழைய சாமான்கள்லாம் வாங்கி விற்கிறோம். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பழசு கிடைக்கல. அந்த காலத்து செடியாக போய்ட்டு வெளிநாட்டில் போய் உள்ள மலேசியா சிங்கப்பூர் வெளிநாட்டில் உள்ள வாங்கி சாமான் சேர்த்தாங்க. இப்போ இந்த சாமான்லாம் இப்போ கிடைக்க மாட்டேது, குறைஞ்சிருச்சு. செட்டியார் வீட்டில் இப்போ வாங்கி அவங்களே திருப்பி சேர்க்குறாங்க. ஜாமான் கிடைக்காதனால ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்தது. அந்தந்த நாட்டிலேருந்து ஜப்பான், ஜெர்மனி, பெல்ஜியம், ஒவ்வொரு சிங்கப்பூர், மலேசியா, ஒவ்வொரு நாட்டிலையும் கொழும்பு, ஒவ்வொரு நாட்டிலேருந்துமே வாங்கி ஜாமான் சேர்த்துருக்காங்க. ஒவ்வொரு ஜாமானுமே அவங்களுக்கு இப்போ புதுசாக எதுவும் கிடைக்கல. பழசு அந்த காலத்தில் கிடைச்ச ஜாமான் தான் இப்போ வாங்கி சேர்க்குறோம். ஆனால் சேர்த்துறனால இப்போ சேல்ஸ் பண்ணோம், கிடச்சி சேல்ஸ் பண்ணுறோம். அந்த ஒரு பொருளுமே நம்ம பர்மா மறவே ஆகட்டும், நம்ம பித்தளை சாமான்கள் ஆகட்டும், மங்கு ஆகட்டும், மரவை ஆகட்டும், ஒவ்வொரு பொருளும் நம்ம பார்த்து பார்த்து அந்த காலத்தை வெளிநாட்டிலேருந்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ ஜப்பான்லேருந்து வந்த பொருட்கள் ஒன்றுனா பார்ப்போம். ஜெர்மனி, ஜப்பான், ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்ததை பார்க்கலாம். இது ஃபுல்லாமே ஜப்பான் பாட்டில்ஸு, ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டில். இது எல்லாமே ஜீனி, நம்ம மல்லிகை ஜாமான் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ரிஃப்ளிக் ஆகும் அந்த இது, நமக்கு என்ன போடுறதுன்னு தெரியும். எறும்பும் உள்ளே எதுவும் போகாது. அந்த காலத்தில் ஃபுல்லாக ஜாமான்கள் தான், சின்ன ஜாமான் ஃபுல்லாக போடலாம். ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேர் ஒட்டியிருப்பாங்க, செட்டியார் பேர். அந்த காலத்து 100 வருஷத்துக்கு மேலே பூ போட்டு டிஃபன் பாக்ஸ் இது. இதெல்லாம் அந்த காலத்தில் சாப்பாடு எல்லாமே வீட்டுக்கு தேவையானலாம் சாப்பாடு ஃபுல்லாக வச்சு கொண்டு போகிறது. இது சூடாக இருக்குங்கிறது தான் எனாமல் டிஃபன் பாக்ஸ். அந்த காலத்து பெரிய பூ போட்ட டிஃபன் பாக்ஸ் இது. 80 வருஷம் இருக்கும் அந்த ஃபோன் வந்து ஜப்பான்லேருந்து வந்தது. ஜப்பான் மேக்கிங்கு, அதிலே மேடி ஜப்பான் அதிலே போட்டிருக்கு. அந்த காலத்தில் வந்தது ஜப்பான் ஃபோன் இது. இது பேர் பமிஸ் லேக்கர், ஆர்ட் லேக்கர்னு பேர். இது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது அந்த காலத்தில் வந்து ஜுவல் வச்சுக்கிறாங்க. செடியார் வீட்டில் ஜுவல்ஸ்லாம் இதெல்லாம் வச்சுக்குவாங்க. 2 கம்பார்ட்மெண்ட் வரும். 150 வருஷத்துக்கு மேலாச்சு இந்த இது. இன்றைக்கு வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஆர்ட் ஃபுல்லாமே படம் போட்டிருக்கோம். அந்த காலத்தில் கையிலேயே ஒர்க் பண்ணியிருப்பாங்க பமிஸ் லேக்கர். இது 150 வருஷத்துக்கு மேலாச்சு இந்த மரம் வந்து. இது அந்த காலத்து பால் கேன்னு சொல்கிறோம், 150 வருஷம் இருக்கும் அது. இது வந்து புதுசாகவே இருக்குது, யூஸ் பண்ணவே இல்லை. அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுட்டு செட்டியார் வீட்டில் இருந்தது. மர கைப்பிடி இது, ரோஸ் வுட்டு கைப்பிடி, கை அழுத்தக்கூடாதுங்கிற இது. மர கைப்பிடி போடலை. இது அந்த காலத்தில் வந்து நமக்கு வந்தது. 100-150 வருஷத்துக்கு மேலாச்சு இது வந்து. பித்தளை சாமான்கள் இது ஃபுல்லாக அந்த காலத்து. கண்ணாடி ஷேட்ஸு, வீட்டில் உள்ள லைட்டு மாற்றுறது, மேலே வெளிச்சத்துக்கு மாற்றுறதுக்காண்டி அந்த காலத்தை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜெர்மன் ஷேடு, ஜப்பான் ஷேடு, அந்த காலத்தில் வெளிநாட்டில் போய் எல்லாமே லேம்ப் ஷேட் ஃபுல்லாக ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாமே அந்த காலத்தில் வாங்கி டூம்ஸு அலங்காரத்துக்காண்டி அந்த காலத்தில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு இதில் ஃப்ரில் ஷேடு இது பேர், இது பேர் இது வெவ்வா ஷேடு பேர். அந்த வரி வரியாக இருக்கும் அந்த ஷேடு ஃபுல்லாமே. இது டூமு, ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு ஷேடுக்கு ஒரு பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. இது இது 100-150 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்த பாக்கு வெட்டி, இது பாக்குவெட்டின்னு சொல்லி அந்த காலத்தில் பாக்கு போடுற பழக்கம் இருந்துச்சு. இதுதான் பாக்கு வெட்டி, இந்த கொழும்பு எழுத்தோடு இருக்குது. இந்த காலத்தில் கொழும்புலேருந்து வந்தது. பர்மா அந்த பிளேஸ்லேருந்து கொண்டு வந்து செஞ்சு வாங்கி வச்சுருக்காங்க பழசு. அந்த காலத்தில் 150 வருஷத்துக்கு மேலாச்சு. இதுதான் அந்த காலத்தில் அரிக்கை லைட்டு, பெரிய லைட்டு, சின்ன லைட்டு, வெளிநாட்டில் வந்தது. நமக்கு யூஸ் பண்ணவே இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவே அந்த காலத்தில் இன்றைக்கி வரைக்கும் அப்படியே இருக்குது, புதுசாகவே இருக்குது. நமக்கு யூஸ் பண்ணவே இல்லை, லேபிளோடே இருக்குது பாருங்கள். அப்படியே அந்தபடியே லேபிளோடே இருக்குது. நமக்கு வெளிநாட்டிலேருந்து அந்த காலத்தில் கொடுந்து சேர்த்துருக்காங்க. அதனால் அந்த நினைவு சின்னமாக இதுதான் வெளிச்சம். அந்த காலத்தில் இதுதான் வெளிச்சம், வெளிச்சத்துக்கு தரக்கூடிய விளக்கு இது. அந்த காலத்தில் இதை மணல் லைட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மணல் லைட்டே கிடையாது, இல்லை குறைஞ்சிருச்சு இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு. இது அந்த காலத்து ஓலைச்சுவடி. இது இப்போ எழுத பயன்படுத்துகிறது, இதுதான் இந்த எழுத பயன்படுத்துகிறது. இது ஓலையை கிழிக்கிறது, இது ஓலையை எழுதுறது, இதுதான் எழுத்தாணிங்கிறது. இது பேர் தான் எழுத்தாணி எழுதுறதுக்கு. இது ஓலையை ஓட்ட போகிறதுக்கு அந்த காலத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் எழுத்தாணி. 150 வருஷத்துக்கு மேலே கூட தான் இருக்கும் சராசரியாக சொல்கிறேன். 150-200 வருஷத்துக்கு மேலாச்சு இந்த எழுத்தாணியெலாம் வந்து. இது வந்து பர்ஃப்யூம் பாட்டில்ஸ். அந்த காலத்து பர்ஃப்யூம் வர்றது, அந்த காலத்து லேடிஸ் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் பாட்டில்ஸு. இது வந்து விபூதி குங்குமம் வச்சுக்கிறது, அந்த காலத்தில் உள்ளது. இதையும் காட்டிடுறவங்களுக்கு இது குங்குமம் வச்சுக்கிறவரும் குங்குமம் வச்சுக்கிறது. இது விபூதி வச்சுக்கிறது, அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டபுள் தான் வரும். இது விபூதி வச்சுக்கிறது, குங்குமம் வச்சுக்கிறது. அந்த காலத்தில் இது வந்து விளையாட்டு சாமான்கள். அந்த காலத்து விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் வரும். சொப்பு சாமான்கள், மர சாமான்கள். இது செல்லுலாய்டு பொம்மை. அந்த காலத்து செல்லுலாய்டு ஜப்பான்லேருந்து வந்தது. இது வந்து நம்ம கை ரெண்டு காலம் ஆட்டிக்கலாம், விரிச்சிக்கலாம். பெரிய பொம்மை வரும், சின்ன பொம்மை வரும். பெரிய பொம்மை எல்லாம் கொடுத்துட்டேன், சின்ன பொம்மை மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. எல்லாம் ஜப்பான், மேட் இன் ஜப்பான். இந்த பொம்மை செல்லுலாய்டு பொம்மை. இது ரொம்ப ஃபேமஸாக என்னென்னா, கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள மாதிரி சிங்காரிச்சு நமக்கு கல்யாணத்துக்கு திருஷ்டி போடுவோங்கிறக்காண்டி மாற்றி பெரிய பொம்மையெல்லாம் வச்சுருவாங்க. சின்ன பொம்மை குழந்தைகளுக்கு விளையாடுற கண்ணி கொடுப்பாங்க. இது ஜப்பான் பாட்டில்.
இது ஜப்பான் மேட் இன் ஜப்பான் பொருள், இது ஏர்டைட் கண்டெய்னர் மேட் இன் ஜப்பான் இதிலே இருக்கும். அந்த காலத்து கண்ணாடி சாமான்கள்லாம் ஜப்பான்லேருந்து தான் மேக்ஸிமம் வந்தது. நமக்கு ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து சேமித்து சேகரித்து நமக்கு வச்சிருக்கனால தான் இன்றைக்கி இவ்வளோ பொருட்கள் நமக்கு பார்க்க முடியுது, கிடைக்கவும் மாட்டேங்குது. அந்த பொருட்கள்லாம் நம்ம சேகரித்து நம்ம இன்னும் அழிகிற விளிம்பில் இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம செட்டியார் வீட்டில் இருந்து எல்லாம் கொடுத்து அவங்களே இப்போ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் அவ்வளவு நான் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே இந்த ஜாமான் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு. இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு நமக்கு இதை இன்னும் விட்டுட்டோம்னா இன்றைக்கி பாரம்பரியமும் போயிடும், நம்ம கலாச்சாரமும் கெட்டு போயிடும். அதனால தான் இப்போ இவ்வளோ தூரம் வச்சு பழச பொருளாக பாதுகாத்து சேமித்து வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அந்த காலத்து பழைய இரும்பு பூட்டு, சாவியோடு இருக்குது, லாக் ஆகும். இது பித்தளை பூட்டு, இதெல்லாம் சுமார் 150 வருஷத்துக்கு மேலாச்சு. இதெல்லாம் வந்து இது ஃபுல்லாமே அந்த காலத்து பித்தளை பிராஸ் ஐட்டம்ஸு, விளக்கு செம்பு, கிளி போட்ட செம்பு, சோளா யானைகள், அதுவெல்லாம் விளக்கு, தூண்டாமணி விளக்கு, அந்த காலத்து வெள்ளப்பித்தளை விளக்கு, வாழை விளக்கு, இந்த மாதிரி இப்போ டம்ளர்ஸு, காப்பர் சொம்பு, இதெல்லாம் அந்த காலத்து பழைய தூண்டாமணி விளக்கு, மேலே தொங்க விடுற விளக்குகள், அயன் பாக்ஸஸ்ஸு, அந்த காலத்து சாமான்கள் எல்லாமே இது மங்கு சாமான்கள். இதெல்லாம் செக்கோஸ்லோவேக்கியாவிலேருந்து வந்தது. ஒவ்வொரு செக்கோஸ்லோவேக்கியா ஃபுல்லாமே மெடின் செக்கோஸ்லோவேக்கியா, அதில் இது எல்லாமே நமக்கு சமையலுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பொருளுமே நல்லா தெளிவாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க, சமையல் பாத்திரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நாட்டு பேருமே அதிலே இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இது செக்கோஸ்லோவேக்கியான்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஸ்டிக்கர் இருக்கும். அது அந்த காலத்தில் உள்ள எல்லா சாமானுமே தெளிவாக எல்லா தரமாகவும் பயன்படுத்தி கொண்டு வந்து யூஸ் பண்ணி வீட்டுக்கு ஏற்ற சாமான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாமே ஸ்வீடன் மங்கில், இது வந்து கோகம்ஸ்ன்னு சொல்கிற பிராண்டு ஸ்வீடன்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். கோகம்ஸ் ஸ்வீடன்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஸ்வீடன் கோகம்ஸ்னு. அந்த காலத்து சாமான்கள் எல்லாமே நமக்கு தரமாக பயன்படுத்தினாலும் வாங்கிட்டு வந்து சேர்த்துருக்காங்க அந்தந்த நாட்டில் எல்லாமே. இது இதை எடுத்துக்கிட்டோம்னா இது இங்கிலாண்டுலேருந்து வந்தது, இந்த ப்ராடக்ட் இங்கிலாண்டுலேருந்து வந்தது, பிளாக்கு. இது ஃபுல்லாகவே இங்கிலாண்டு பிராண்டு, ஜட்ஜ் பிராண்ட் மாதிரி பேர். இது டீ காஃபி அந்த மாதிரி பொருள், தண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதுவும் ஜட்ஜ் பிராண்ட் இங்கிலாண்டு ஐட்டம். இது ஃபுல்லாகவே நம்ம சமையலுக்கு ஏற்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜ் பிராண்டுன்னு வரும் இந்த பேர், இங்கிலாண்டு மெட் இன் இங்கிலாண்டு. யூஸ் பண்ணவே இல்லை, எல்லாமே புதுசாகவே சீர் வச்சது தான் செட்டியார் வீட்டில். இது பர்மாலேருந்து ஒரு லேக்கரு, அந்த காலத்து பர்மாலேருந்து வந்தது, மியான்மர். இப்போ நாட்டு பேர் மாற்றிட்டாங்க மியான்மர், அந்த காலத்தில் வந்த பர்மீஸ் லேக்கரு. நம்ம ஒவ்வொரு லேக்கர்லேயும் பேர் இருக்கும் எல்லாமே, இது ஒரு லேக்கரு, இந்த ஒரு லேக்கரு, இதில் பேர் வெட்டியிருப்பாங்க, செட்டியார் வீட்டு பேர் வெட்டியிருப்பாங்க. அது பேர் எல்லாமே இருக்காது, எல்லாமே பேர் வெட்டியிருப்பாங்க. செட்டியார் வீட்டில் அந்த காலத்தில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணது. இது அந்த காலத்து 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இஸ்திரி பெட்டி, சேவல் பெட்டின்னு பேர். இது நமக்கு இன்றைக்கி உள்ள ப்ராடக்ட்லாம் இது அந்த காலத்துலேருந்து வந்தது. 200 வருஷம் ஆச்சு இந்த இஸ்திரி இஸ்திரி பெட்டி. இது வந்து 100 வருஷம் ஆச்சு. இது அந்த காலத்தில் வந்த பொருள். இது இப்போ இந்த பொருள் இப்போ கிடையாது, ரொம்ப பழசு. 200 வருஷம் ஆச்சு இந்த இஸ்திரி பெட்டி. இந்த இப்போ அந்த மாடலே கிடையாது, ரொம்ப பழைய பெட்டி இது. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்த பழைய டைம் பீஸ். இது அந்த காலத்தில் உள்ள டைம்ஸ், அந்த காலத்தில் இதுதான் அலாரம் கடிகாரம் நமக்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அந்த காலத்தில் உள்ளது. இது வந்து சுமார் 150 வருஷம் ஆச்சு. பவர் லைட்னு பேர். இது வந்து 150 வருஷத்துக்கு மேலாச்சு. இது வந்து இது வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு. இது எந்த நாடுனா மேட் இன் யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலாச்சு. இது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடியிலே வந்தது, ரொம்ப ரேர் பீஸ் தான் அது.